ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு மோட்டார் பைக் மியூசியம் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து முதல்ல வந்து நம்ம காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மியூசியத்தில் வந்து என்ட்ரு ஆகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மியூசியத்தில் வந்து என்ட்ரு ஆகும்போது வந்து சைடில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஓல்டு மாடல்ஸ் வந்து பைக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸில் வந்து இருந்தது. என்ன்ஸில் வந்து டூ சீட்ரு, அதுக்கப்புறம் சைடில் வந்து பேபி சீட்ரு இருக்கிற மாதிரி, சப்போர்ட் சீட்ரு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைக் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பைக்ஸ் வந்து அங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து அதையுமே வந்து சைடில் வச்சுட்டு அவங்க வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண, இல்லை வந்து அதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இருந்தாங்க. அங்கே சில பைக்ஸில் எல்லாமே வந்து அதோடய ரேட் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மதிப்படி வந்து நியர்பை 5 லேக்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து அழகழகான இன்னும் வந்து வெரைட்டி, பழைய மாடல், புதிய மாடல்லாம் வந்து பைக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதிகமாக வந்து பைக்கை வந்து நேசிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மியூசியம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உண்மையாகவே என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த பைக்கோட சவுண்ட்ஸ் வந்து மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருந்தது. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸில் வந்து போயிட்டோம். அங்கே வந்து அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய பைக்ஸை வந்து வெளியே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸு அப்புறம் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். I was trying to find you a minute ago.